த நாலேஜ் ஆஃப் பவர், அதாவது நம்மளுடைய வலிமை என்ன அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்வது, அது ரொம்ப அவசியம் இல்லை இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரியணும். விவேகானந்தர் அழகாக சொன்னார், ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப், வீக்னஸ் இஸ் டெத் அப்படிங்கிறார். ஒருவனுடைய பலம் அவனுடைய வாழ்க்கை, ஒருவனுடைய பலவீனம் தான் அவனுக்கு மரணம் அப்படின்னு சொன்னார். நம்ம வாழ்க்கையில் நம்முடைய பலவீனத்தை சரி பண்ணணும், நம்முடைய பலத்தை நாம் அறிந்து கொள்ளணும். இதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த காரியத்தை எடுத்துக்கிறோமோ அது வெற்றி பெறுவதற்கான ஒரே வழி. சரி, ஸோ இப்போ நம்மளுடைய வலிமையை நாம் தெரிஞ்சுக்கலாம், அதை வள்ளுவர் வழி நின்று தெரிஞ்சுக்கலாம். வரீங்களா? சரி பாருங்க, இப்போ குரூப் ஒன் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் நீங்கள் வச்சுக்கோங்களேன். சரி, இந்த குரூப் ஒன் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பவர் என்ன, வலிமை என்ன? நல்ல ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும், நல்ல மனப்பாடம் பண்ணுவேன், அப்புறம் நம்பிக்கையுடையவனாக இருப்பேன், இந்த மாதிரி உங்களுடைய ப்ளஸ் எல்லாம் நீங்கள் எழுதுங்க. உங்களுடைய பலம் பலவீனம் ரெண்டையுமே எழுதுங்க. சரி, இது தன் வழி. வினை வழினா, சரி குரூப் ஒன் பாஸ் பண்ணுறதுக்கு எத்தனை டெஸ்ட் எழுதணும், எப்படி திட்டமிடுதல் இருக்கணும், அந்த திட்டமிடுதல் எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணணும், திட்டமிடுதலும் செயலாற்றுதலும், இதுதான் வினை வழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அந்த செயலில் ஜெயிக்க இதை படிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும், 3 மாதம் ஆகும், 4 மாதம் ஆகும், இத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதில் 160 மார்க் எடுக்கணும், 250 மார்க் எடுக்கணும், இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது வினை வழி. நம்ம எந்த அளவுக்கு நம்ம தயாராக முடியும், நமக்கான சூழ்நிலைகள் என்ன, வாய்ப்பு வசதிகள் என்ன, நம்மளால் எவ்வளோ நேரம் ஒதுக்க முடியும், இது நம்ம எந்த ஊரில் இருந்து படிக்கிறோம், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறது தன் வழி. ஸோ வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும், அது யார் சார் மாற்றானா, நம்மளுடைய போட்டியாளர்கள். நம்முடைய போட்டியாளர்கள்லாம் சென்னை போன்ற பெருநகரங்களிலிருந்து படிக்கிறாங்க, நம்மளுடைய போட்டியாளர்கள்லாம் ஆங்கில வழியில் இருக்கிறவங்க படிக்கிறாங்க, நல்ல அற்புதமாக வந்து சிறப்பாக கையெழுத்து இருக்கு. அந்த போட்டியாளர்கள் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் போய் என்ன செய்கிறாங்க, சிறப்பாக படிக்கிறாங்க, நிறைய தேர்வுகள் எழுதுறாங்க. அவங்களுடைய வலிமையும் நமக்கு தெரியணும். ஏன்னா இப்போ வர சின்ன சின்ன பசங்கள்லாம் அற்புதமாக படிக்கிறாங்க. 30-40 வயசில் படிக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடத்தை விட்டுட்டு படிக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய போட்டியாளருடைய வலிமையும் நமக்கு தெரியணும். அங்கே அரசனுக்கு பகைவர், நமக்கு போட்டியாளர். தென் கடைசியாக துணை வழினா என்ன சார் அப்படிங்கும்போது, இது ரொம்ப முக்கியங்க. துணை வழி என்றால் எதிரிக்கு துணையாக வரக்கூடியவர்களுடைய வலிமையும் தெரியணும். ஏன்னா நம்ம ஒரு எதிரியை சாதாரணமாக நினைச்சிருவோம் அற்பமாக, ஆனால் அவனுக்கு துணையாக வேற யாராவது பின்னாடி நிற்பாங்க. ஸோ அப்போ நிச்சயமாக வெற்றி பெற்றுருவான் இல்லையா. அப்போ எதிரிக்கு துணையாக வரவங்களுடைய வலிமையையும் நமக்கு துணையாக வரவங்களுடைய வலிமையையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம் வந்து நம்ம தனியால் கிடையாது, உங்களுக்கு பின்னாடி இப்போ நான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுடைய வலிமை அதிகமாகும் இல்லையா. இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு, இந்த போட்டித் தேர்வுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நான் பின்னாடி இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போது நான் தான் துணை வழி. நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் துணை வழி, நீங்கள் எழுதி பார்க்குற நிறைய டெஸ்ட்டு தான் துணை வழி, நீங்கள் போ ஒரு கோச்சிங் சென்டரில் போய் படிக்கிறீங்கன்னா அதுதான் துணை வழி. புரியுதுங்களா? உங்களுக்கு எதிரி எங்கே படிக்கிறான், நீங்கள் எங்கே படிக்கிறீங்க, அவன் என்னென்ன புக்கெலாம் வச்சு படிக்கிறான், நீங்கள் என்னென்ன புக்கெலாம் வச்சு படிக்கிறீங்க, இதெல்லாம் நம்ம துணை வழியாக நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இந்த போட்டியில் ஜெயிக்க நமக்கு எவ்வளோ மார்க் வேணும், இதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்.